நாடு தழுவிய அளவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் பீகாரை சேர்ந்த அனைத்துக் குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் அனைத்துக் கட்சி குழுவிடும் பிரதமரை சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது இதன்படி நடப்பு ஆண்டில் மேற்கொள்ள வேண்டிய கணக்கெடுப்பு பணிகள் கொரோனா பரவல் காரணமாக அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்சி குழுவினர் சந்தித்து பேசினர் இதில் எதிர்க்கட்சித் தலைவரும் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவருமான தேஜஸ்வி யாதவ் பாஜகவின் ஜானக் ராம் காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜித் சர்மா உள்ளிட்ட பதினோரு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது அடுத்த ஆண்டு மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது மாநில அளவில் மட்டுமல்லாது நாடு தழுவிய அளவில் இதனை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதிஷ்குமார் இந்த விவகாரத்தில் பீகார் மக்களும் ஒட்டுமொத்த நாடும் ஒரே கருத்தை கொண்டிருப்பதாகவும் தங்களது கருத்துக்களை பிரதமர் கேட்டுக் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியதாகவும் கூறினார் இந்நிலையில் மக்களுக்கு உரிய முறையில் சலுகைகள் சென்றடைய சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக வழக்கறிஞர் பாலு வலியுறுத்தியுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது நிச்சயமாக எடுத்தாக வேண்டும் இந்த சாதிய பாகுபாடுகளை ஏற்ற தாழ்வுகளை உயர்வு தாழ்வை நாம் எப்படி சரி செய்ய முடியும் என்று சொன்னால் அவருடைய சமூக கல்வி நிலையை கண்டறிந்து அவர்களை ஒரு சமநிலைப்படுத்துவதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மிக இருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பீகார் முதலமைச்சரை போல தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அனைத்து கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்துச் சென்று சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்த வேண்டும் என்றும் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்